Hi friends, I am Saravanan. In this video, we will see a motivational video. சிங்கத்திடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ சிங்கம் பாத்தீங்கன்னா காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்றாங்க. சிங்கம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பலம் வாய்ந்த மிருகமும் கிடையாது. சிங்கம் பாத்தீங்கன்னா மிக உயர்ந்த விலங்கும் கிடையாது. சிங்கம் பாத்தீங்கன்னா காட்டுல மிக வேகமா ஓடக்கூடிய மிருகமா அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் கிடையாது. சோ சிங்கத்தை ஏன் காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்றாங்க. சோ சிங்கத்தை ஏன் காட்டுக்கே ராஜான்னு ஏன் சொல்றாங்கன்னா, சிங்கம் வந்து ஒரு அரசனை போல சிந்திக்கும். எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும் சிங்கம் வந்து ஒருபோதும் சரணடையவே சரணடையாது. சப்போஸ் ஒரு கழுப்புலி கூட்டமே வந்து சிங்கத்தை சேர்ந்து தாக்குனா கூட சிங்கம் வந்து அந்த போராட்டத்தில இருந்து பின்வாங்கவே வாங்காது. அதோட எண்ணிக்கை வந்து எவ்வளவு அதிகமா இருந்தாலும் அதை பார்த்து ஒருபோதும் பின்வாங்கவே வாங்காது சிங்கம். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து சிவாஜின்ற படத்துல ஒரு டைலாக கூட சொல்லியிருப்பாரு, பண்ணிங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கிளா தான் வரும். கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும், சிங்கம் சிங்கலா தான் வரும். சோ நம்ம லைஃப்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம், நெருக்கடியான சூழ்நிலைகள், பெரிய பெரிய போராட்டம் எல்லாம் பார்ப்போம். அப்போ சிங்கம் மாதிரி நிமிர்ந்து நின்று போராடணும். அப்படி போராடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நம்ம கிட்ட வெற்றிக்கான ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். சிங்கம் பாத்தீங்கன்னா உறுதிக்கான அடையாளம் சொல்லுவாங்க. ஒரு காரியத்துல அது இறங்கிடுச்சுன்னா முழு நம்பிக்கையோட இறங்கும். தன்னோட பெரிய மிருகமா இருந்தா கூட உறுதியோட போராடும். அந்த போராட்டத்துல தான் மேலயோ தன்னோட பலத்து மேலயோ வச்சிருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாம இருக்கும். அது எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி சிங்கம் ஒருபோதும் பின்வாங்கவே வாங்காது. நம்மளும் அந்த சிங்கம் மாதிரி உறுதியோட நம்ம வாழ்க்கையில போராடணும். நம்ம உள்ளுணர்வை நம்ப வேண்டும். எது தேவை தேவை இல்லைன்றத தீர்மானிச்சு அந்த முடிவுபடியே நாம் செயல்பட வேண்டும். நம்ம சுதந்திரமா செயல்படுவதே மிகப்பெரிய பொக்கிஷமாகும். சிங்கம் பாத்தீங்கன்னா எப்பவுமே சுதந்திரமா தான் வாழும். அந்த சுதந்திரம் சிங்கத்துக்கு யாரும் வழங்கினது கிடையாது, அது அந்த சிங்கங்களே எடுத்துக்கொள்கின்றது. அப்படி அந்த சுதந்திரத்துக்கு எதிராக இருக்கும் அனைத்தையும் போராடி வீழ்த்துகின்றது. சோ பாத்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய விருப்பத்தை சொல்லும் சுதந்திரம் நம்மிடம் இருக்க வேண்டும். நம்ம வாழ் நினைக்கும் வாழ்க்கையை வாழ சுதந்திரம் வேணும். அந்த சுதந்திரம் இருந்தால்தான் நாம் தனித்துவமாக இருக்க முடியும். அவ்வாறு தனித்துவமாக இருந்தால்தான் நம்மளுடைய ஆற்றல் வெளிவரும். சோ இதுவே சிங்கத்திடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.